ஸோ அஜித்துக்காக தான் பார்க்க போகிறோம். அஜித் ஒரு மிகப்பெரிய ஃபேன் நாங்களாம். அவர் மூலியமாக தான் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கார் அவர். அவருடைய வந்து எப்படி பார்க்குறோம்னா, கண்கள் உறங்கினாலும் கனவுகள் உறங்காது. தலைவர் இருக்க வரைக்கும் கனவுகள் நீங்கள் உறங்கி உறங்காதாச்சு. படம் பயங்கரமாக இருக்குது. எப்போதுமே ரஞ்சித் என்ன ஸ்டைலேருந்தே கொஞ்சம் மாறுபட்டு பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை. ஸோ லவ்னா எல்லாத்துக்கும் காமன். ஸோ அதை உடச்சிருக்காரு. பயங்கரமாக இருக்குது படம். படம் பயங்கரமாக இருக்குது. எப்போதுமே ரஞ்சித் அண்ணா எல்லாமே இதான் ஸ்டைலு, அவரோட ஸ்டைலு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதையும் உடச்சி பண்ணியிருக்கார். ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ரஞ்சித் இவங்களாம் வந்து ஜாதி பாட்டை எடுக்கிறாங்க, ஜாதி பாட்டை எடுக்கிறாங்கன்னு. பட் ரஞ்சித் சார் வந்து ஜாதின்ற ஒன்று இல்லை, எல்லாருமே சமம் அப்படின்னு தான் பாட எடுக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லாயிருக்கு. படம் எடுத்துருக்கேன், சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்க்க வேண்டிய படம் பார்க்கலாம். செம்மையாக இருக்குண்ணா, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. பொலிட்டிக்கல் கரெக்ட்னு சொல்ல இருக்கு. ரஞ்சித் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணாரு. நல்லாயிருக்கு. யூஸ்ஃபுல்லான ரஞ்சித் படம் மாதிரி இல்லை. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, நிறைய கருத்து இருக்குது, வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. அது யூஸ்ஃபுல் ரஞ்சித் இல்லாமல் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நல்லாயிருக்கும், நல்லா வந்து பாருங்கள். எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதுவும் இதுவும் ஒரு ஃபேமிலி படம்னு நான் சொல்கிறேன். இல்லை, படம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கருத்து சொன்னார். எப்படி இந்த ஜென்ரேஷன் ஆளுங்க ஒன்று சேர்ந்தாலுமே அந்த பழைய ஜென்ரேஷன் அப்படியே தான் இருக்கும், சொசைட்டி மாறாது. அது எப்படின்றத ஒரு நல்ல தெளிவாகவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லிருக்காருன்னா, ஆல் ஈக்குவல். எல்லாருக்குள்ளையும் காதல் வரும். காதலுக்கு வந்து ஈக்குவாலிட்டியே கிடையாது. ஓகே, படம் பயங்கரமாக இருக்குது. படம் ஃபஸ்ட்டு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அரசியல் தெரிவுக்கு இருந்தால் தான் படத்தை பார்க்கவும் முடியும், அதை உணரவும் முடியும். சும்மா வெளியில் பார்த்துட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரி ஷெடியூல் கேஸ்ட்டுக்கு ஆதரவாக ரஞ்சித் அண்ணா படம் எடுப்பாருங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. பட் உங்களுக்கும் இருக்கும். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் படத்தோட சொல்ல வருது. படத்தில் முக்கிய கான்செப்ட்னா இந்தியாவோட கட்டமைப்பு தெளிவாக சொல்லியிருக்கு. தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்துவிசம் பற்றி பயங்கரமாக சொல்லியிருக்கு படம். கிளைமேக்ஸாக தான் சொல்லுது. எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்துவிசம் ஆர்எஸ்எஸ்லேருந்து எவ்வளோ உள்ள இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு. அதை டைரெக்டாக சொல்கிறாரு. எல்லோரும் எல்லா நீங்கள் சொல்கிற எல்லா ஆண்ட புறமனும் சரி, அடிமை புறமனும் சரி, எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தான் நம்ம இதை எதிர்த்து போராட முடியும். இல்லைனா இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும், கொலைகள் பண்ணந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது. படம் சூப்பராக இருக்கும். ஓவராலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக அரசியல் தினம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அருமையான படம். இது ஒரு கவிதையாக சொல்லப்போனால், பார்க்கும் திசைகளாம் தெரிய நட்சத்திரங்களாக நகருகிறது காதல் இசை. இதுதான் நல்ல சூப்பரான படம். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருந்துச்சு பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொலிட்டிக்ஸ் தான் எடுத்திருக்காரு. நல்லது, ஆமாம், சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். மற்றவங்களுக்காக வாழாமல் நம்மளுக்காக வாழணும்னு சொல்கிறாங்க. படம் வந்து தற்போது வந்து இளைஞர்கள் இதை பார்த்து நிறைய கற்றுக்கணும்ண்ணா. அவ்வளோதாண்ணா, படம் வேறு லெவல்ண்ணா. தென்மான மியூசிக் வேறு லெவல்ண்ணா இருக்குது. லவ் வந்து எல்லாத்துக்குமான லவ்வாக இருக்குது. ஆண் பெண் எல்லாத்துக்குமான லவ்வாக இருக்குது. எல்லாத்துக்கும் லவ்வை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இங்கே நடக்கிற நாடக காதல், நல்ல காதல் எல்லாத்தையும் கலந்து போட்டு உண்மையான ஒரு காதலை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. காதல்லாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி லவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு காட்டு பொண்ணு நாட்டு பொண்ணை காதலிக்கலாம். நல்ல செய்தி தான் சொல்லியிருக்காங்க. எல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம். தரமாக இருந்துச்சு படம். எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம் ப்ரோ. வேறு லெவல் உண்மையிலேயே. உண்மையிலே காதல்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட்டை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நல்லா சொல்லியிருக்காங்க. வேறு லெவல் அல்டிமேட் படம் ரஞ்சித் அண்ணா. வேறு லெவல் படம், வேறு லெவல் தான். எப்பயுமே நல்லா பார்க்கலாம் ப்ரோ. படம் வேறு லெவல் ப்ரோ, சூப்பராக இருந்து. என்னது படம் பார்த்தா கல்ச்சரை பாதிக்கும்? ஆமாம் ப்ரோ, நல்லா இருந்து, செம்மையாக இருந்து பார்க்கறதுக்கு. கல்ச்சரை பாதிக்காது ப்ரோ, லவ் இஸ் லவ் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாரும் கண்டிப்பாக படம் பார்க்கணும். கண்டிப்பாக வரும். ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். எல்லோரும் சம்மன்ற மாதிரி தான் எப்போதும் ரஞ்சித் சார் படம் இருப்பார். ஆனால் திருச்சியில் வந்து கம்மியான தேட்டரில் எடுத்துருக்காங்க, ரெண்டே தேட்டர்லாம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மையுமே படம் நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு எல்லாரும் பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கும் படம். ஜாதி ஜாதியை பத்தி எடுக்க மாட்டார் ப்ரோ. ஜாதி இல்லைன்னு சொல்லிதான் அவர் எப்பவுமே படம் எடுப்பாரு. எல்லாரும் பார்த்தா புரியும் அதை. ஆனா அது சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, நினைக்க வேணாம். எல்லாரும் ஈக்குவல் நினைங்க. படம் நல்லா இருக்கும். குடும்பத்தோட பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். மியூசிக்லாம் வேற லெவல் ப்ரோ. செம்மையா மிரட்டி விட்ருக்கா. புது மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கா. அப்படி அவர் ஜாதியை பத்தி எடுக்கல. ஜாதினால் ஏற்பட்ட இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இருக்குது பாருங்கள், அதை தெளிவாக போட்டு காமிச்சிருக்காங்க. யார் எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க, எதனால் பண்ணாங்க, எதனால் பண்ணாங்க, லவ் லவ்னால பண்ணாங்க. யார் நான் வந்து ஒன்றே லவ் பண்ணக்கூடாது, நீ என்னது லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணால் நாங்கள் வந்து அப்படி லவ் பண்ணால் நாங்கள் வெட்டுவோம் அப்படின்னு தேட்டிலே ஒரு பையன் பேட்டி கொடுத்துருக்கோம். அது மாதிரி படம்லாம் அப்படியே கொடுத்துருக்கான் பேட்டி. இது அதெல்லாம் இல்லை. லவ் யார் மேலே வேணாலும் வரும், யாரை வேணாலும் லவ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் ஆதரிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இது அந்த மாட்டத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்க முக்கிய கருத்தாவே. ஒருத்தர் வந்து அம்மா அப்பா தான் பையனுக்கு படிக்கிற முத கொண்டு எல்லாத்தையும் நல்லாவே பண்ணிடுறாரு. அவன் பிடிச்ச காலேஜு, அவன் பிடிச்ச ஸ்கூலு எல்லாமே அவனுங்க பண்ணுறவங்க. இவங்க லவ் பண்ணுற பொண்ணை மட்டும் அந்த கீழ் ஜாதி பொண்ணுனால தவிக்கிறாங்க. அவனை வச்சு மிரட்டுறது, நான் தற்கொலை பண்ணிக்குவேன், அவனோட லைஃப் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது தெளிவாக காமிச்சிருவாங்க. அவங்க அம்மா மாறிட்டால் வருங்காலம் இப்போ எங்கள் அம்மாலாம் மாறிட்டாங்கன்னா இப்போ நாங்கள் மாறுவோம், நாங்கள் மாறிட்டோன்னா எங்கள் ஜென்ரேஷன் மாறும், அதுக்கப்புறம் ஜாதி இருக்காது. அப்படி எல்லாம் இருக்குது, அதுதான் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி.